ஆனால் அது பேர் கிடையாது. இந்த லெமன் கிராஸ்னு சொன்னேன், அதே நம்ம ஊர்ல ஒரு லிட்டர் லெமன் கிராஸ் ஆயில் வந்து 1,500 ரூபா. இதுதான் வந்துட்டு இத்தாலியன் பீ பாக்ஸ். இது நம்மளுடைய இந்தியன் பீ பாக்ஸ் அங்கே ஒன்று இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இத்தாலியன் பீஸ் கிட்டே வந்து வந்திருக்கோம். இது மாதிரி மாசப்படி மறைக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. அது ஆக்சுவலி இப்போ இதே இல்லை, தேனி இல்லை. கீழே கீழே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. இங்கே பீ இருக்குது, இங்கே ஒரு பீ இருக்குது. இதுதான் இத்தாலியன் பீ. ஏதோ பிரச்சனையாக இருக்கும், செத்து போயிருக்கும். கொத்தல் கொத்தல்லாம் ஒரே பைப்பு எறும்பு ஏறாது, பள்ளி எதுவும் ஏறாது. பதட்டம் இல்லாமல் எடுக்கிறது தான் முக்கியம். உங்களுக்கு பதட்டம் இருந்தாவே எல்லாம் போட்டுரும் டாக்டர். இந்த பீட்டில் நிறையா இருக்குது, இது இருக்குது, இது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. கரப்பாம் இருந்துச்சு, அவர் கொடுத்ததுலேயே இருந்துச்சு. ஃபிப்ரோனில் அந்த டேஸ்ட் இல்லை சார், சரி. ஆமாம், அதை வச்சு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் இருந்து ரெண்டு மடங்கு தெரிஞ்சிருக்கும், பெரிய ஃப்ரேமாக இருக்கும். எடுத்து இப்படி இப்படி மாற்றி இப்படி தொங்க விட்டீங்கன்னா நானும் சில டைமில் பிச்சு வெயிட்டில் பிச்சுக்கும். இப்போ எடுக்கிறீங்க, எடுத்து என்ன பண்ணால் பொறுமையாக மூச்சில் புஷ்ஷும் சூடக்கூடாது. பொறுமையாக மூச்சு எழுந்து போயிட்டு பொறுமையாக அந்த கொஞ்சம் திருச்சி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து அதுக்கு அந்த அந்த படம்லாம் ஓடும் தெரியுங்களா, அந்த இது உள்ள மடலாம் தெரியும். அது இருந்தாவே என்ன டக்கு என்ன பண்ணால் எடுத்து வச்சு உள்ள இருக்கிற அந்த மாத்தை வந்து எடுத்துடணும். இந்த புழு உள்ள ஒரு பெரும்பெரும் புழுவாக எடுத்து போட்டு நசுக்கி போட்டுருணும். இந்த பூச்சிலாம் தேனியால கொத்த முடியாது, ஏன்னா இது ரொம்ப சிறுசா இருக்கா, என்ன பண்ணா போய் உள்ள அண்டிக்கும். நீங்க தேனே இல்லையே, இவள் தான் இப்பதான் ஒண்ணு வச்சிருக்கேன். இப்பதான் வச்சிருக்கீங்களா? டைம் ஆகும், இது கூட்டுக்குழு நிறைய வந்துருச்சு. இதெல்லாம் கருத்தடையில நம்ம கட்டாதுங்க, ஏன்னா அதை கொடுத்த மதர் காலனில பார்த்தீங்கன்னா நிறைய கருத்தடை வைக்கலாம். இப்படி எடுக்கக்கூடாது, என்னைக்குமே நைஃப் இருக்கு சொன்ன பார்த்தீங்களா. இப்போ எடுத்தீங்கன்னா ஜெர்க்காகும், ஜெர்க்கானா எல்லாம் வந்து இருட்டு டைல கொத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ண, நைஃப் வச்சு அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். நாங்களாவே எடுத்து கொட்டு
தடுப்பூசி போட்டாச்சு. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க சவுண்ட் கேக்குதா? முன்னாடி யாரும் நிக்க கூடாது. நம்ம இந்த இதோட நல்லா கேக்குது. முன்னாடி யாரும் நிக்க கூடாது. சைடுல அல்லது பேக்ல தான் நின்னு நீங்க. ஆமா. ஏனா அது லோட் ஆட வரும். பெரிய லோட் ஆட தூக்கி வந்தா. ஏப்பா நல்லா இருக்கு இந்த இடம். மகரந்த எல்லாம் தூக்கி விடுவா வரப்ப அத பிளாக் பண்ண கூடாது. கூடு கட்டணும். எக்ஸஸ் குயின் பீ. இல்ல இல்ல குயின் பீ எல்லாம் கட்டணும். இது ராண்டே நிக்குதே. எங்க இருக்கு? இது என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன அது? இது கண்ணு பெருசா இது ஆண் தேன் இங்க இங்க போயிரு இங்க இருக்கு கட்டி ராணி ராணிக்கு எவ்வளவு இதுமா இருக்கு மவுசு ராஜா முன்னாடி நிக்க வச்சுட்டாங்க சார் அப்படி இப்படி கம்மி இப்படி கம்மி இப்படி திரும்ப ரெண்டு கட் பண்ணிருக்காங்க இல்ல அது கட்டிங்ஸ் தான் பண்ணிருக்காங்க சார் கட்டிங் கம்மியா இருக்குதான் நாமளே இத்தாலியில போயிருந்தா நாமளே ஃபுட்டு கிடைக்காம என்ன பண்ணுவோம் சாப்பிடாம கிடைக்காம கோபம் கொண்டு போகுது வெளிய வரல வெளிய வந்தாதான் பிரச்சனை இத்தாலியன் பீஸை ஃபர்ஸ்ட் டைம் கையில் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன் நான் சிங்கிள் இத்தாலியன் பீ ஓ பறந்துருச்சுடா ஸோ இதுதான் வந்துட்டு இத்தாலியன் பீ சிங் பறந்துருச்சுடா ஏற்காட்டில் இந்த பழம் வந்து நாங்கள் பிடிச்சது மரத்தில் ஏற்காட்டில் சாப்பிட்டு போக போகிறோம் இப்போ வெட்டு போடுங்க ஆ அப்படி வெட்டு போடுங்க சூப்பர் இவங்க விட்டுங்கண்ணா பழத்தை ரொம்பா அண்ணா ஓங்கி வரும் வெட்டு போடுங்கண்ணா ம் நீங்கள் அப்படி வெட்டு போடுங்க அவ்வளோதான் எல்லா கட்டையும் எழுதி வந்துருச்சு எல்லாம் சொல்ல வேண்டிய ரொம்ப பழுத்து பூச்சிங்களாங்கண்ணா
பழமே ரொம்ப பழுத்த மாதிரி இருக்கு. யாரும் வந்துட்டு போறாங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரி சரி சரி, யாருமே நான் வைக்கிறதில்ல. இப்போ கேமரால பார்த்து சொல்லிட்டாங்க. என்ன பண்ணிட்டுக்கிறங்க, கேமரால அங்க போய் பாருங்க அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க. அது கூட பார்க்காம நீங்க என்ன வச்சிருங்க கேக்குறாங்க. நீங்க எடுத்துட்டு போக மாட்டாங்க, இருந்தாலும் நமக்கும் கெட்ட பேர், நம்மளையும் கேக்குறாங்க. அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற வர ரொம்ப நன்றி. நன்றிங்கண்ணா, நீங்க அப்படியே எடுத்துட்டு போங்க. யாரு நீங்க? அவங்க சாப்பிடாம இருக்காங்க. சட்டி சட்டியா இருக்கிறது எல்லாமே 150 ரூபாய் 200 ரூபாய் சொல்லுவாங்க. அதெல்லாம் வாங்கவே முடியாது. இந்த மாதிரி பாக்கெட்ல இருக்கிறத நம்ம வாங்க முடியும். இது பூனமிசை, இது கருப்பு துளசியில பூனமிசை. பூனமிசைன்னா பூனமிசைன்னு ஒரு செடி இருக்கு. அதுக்கு எங்கேங்க சார்? கோயிலுக்கு எல்லாம்